அரசியல் ரீதியாக வெள்ளத்தை அணுகுகிறார்கள், அறிவியல் ரீதியாக வெள்ளத்தை அணுகவில்லை. தமிழிசை. சென்னை அடுத்த ஆதம்பாக்கம் கக்கன் நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக சார்பில் மருத்துவ முகாம் நடத்தி உணவு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து உணவுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது, முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்வதை விட வருண பகவானுக்கு நான் நன்றி சொல்லுவேன். உதய சூரியனுக்கு நன்றி சொல்வதை விட இன்றைய சூரியனுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா மழை புயல் அதிகமாக இருக்கும் என்று எண்ணப்பட்டது. இல்லை, இந்த அரசாங்கம் ஒன்றும் அவ்வளோவா பெரிய ஏற்பாடெல்லாம் செய்யலை, அதனால் மக்களை ரொம்ப பாதிக்க வேண்டாம், விளம்பரம் மட்டுமே தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வருண பகவானே கொஞ்சம் மிதமாக வாசித்திருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. ஏன்னா நேற்று 10 சென்டிமீட்டர் மழையிலேயே பல இடங்களில் வீடுகள் மிதந்து கொண்டிருந்தது. நிறைய பம்ப் இருக்கிறேன்னு சொன்ன இடத்துல ஒரு தெருவில் எனக்கிட்ட நேற்று வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க, 36 மணி நேரம் ஆச்சு எங்கள் வீடு சைடில் உள்ள 2 பம்பை வச்சு திருவான்மியூரில் அந்த இடத்துல உள்ள தண்ணியை எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, 10 சென்டிமீட்டர் தண்ணி மழையிலேயே தெருக்கள் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. முதல்ல நான் ஒன்று கேட்குறேன், பம்பு வச்சு நாங்கள் தண்ணியை எடுத்தோன்னு சொல்கிறீங்க இல்லையா, 10 சென்டிமீட்டர் மழையிலேயே அவ்வளவு தண்ணி தேங்குவதற்கு காரணம் என்ன? அப்போ இன்னுமே அடிப்படையில் வாட்டர் ட்ரைனேஜ் இல்லை, ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இல்லை, சீவேஜ் வாட்டர் ட்ரைனேஜும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல இடத்துல கவுன்சிலர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், சிவேஜ் வாட்டர் அதாவது சாக்கடை ட்ரைனேஜும் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜும் ஒன்றா இணைந்து பல இடங்களில் தண்ணி வந்து கண்டாமினேட் ஆன தண்ணியாக தான் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் அரசாங்கம் மழை வந்த உடனே பள்ளிக்கரணையை போய் பார்க்குறேன், வார் ரூமை போய் பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் தொலைநோக்கு திட்டம் என்ன செய்யப்பட்டது? இந்த ஏரியா மக்கள் இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, இந்த ஏரியாவில் இவ்வளவு தெருக்கள் இருக்கிறது, தண்ணி வந்தால் 10 சென்டிமீட்டர் வந்தால் என்ன பாதிப்பு, 20 சென்டிமீட்டர் வந்தால் என்ன பாதிப்பு, கார்லாம் நிறுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அளவிற்கு என்ன ஏற்பாடை நாம் செய்திருக்கிறோம்? மழை வந்த உடனே மக்கள் பயந்து போய் காரை கொண்டு மேம்பாலம் வரைக்கும் போகிற அளவுக்கு இல்லாமல் அந்த இடத்தை நாம் எப்படி மேம்படுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு திட்டம் இல்லை, தொலைநோக்கு திட்டம் இல்லை. தம்பி உதயநிதி, எதிர்கட்சி தலைவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோன்னா, நான் வெள்ளை அறிக்கையும் கேட்டேன், வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டேன், ஆனால் தண்ணி வடிஞ்சதே வெள்ளை அறிக்கை தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல குற்ற அறிக்கை உங்கள் கட்சி மேலே, உங்கள் ஆட்சி மேலே போய் பார்க்க சொல்லுங்கள். அன்றைக்கி ஒரு தம்பி சொன்னார், கழுகு பார்வையில் பள்ளிக்கர கழுகு பார்வையெல்லாம் வேண்டாம், மக்கள் பார்வையிலேயே அங்கே தண்ணி தேங்கி இருக்கிறது. முதலமைச்சர் சொல்கிறார் 30%